நிமிஷ்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுடைய ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்னா அது என்னது ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா வந்து ஷீ இஸ் வெரி இன்ட்ராக்டிவ் எல்லாரும் வந்து அப்படின்னா ஷீ மேக்ஸ் அ செட் லைவ்லி எப்பவுமே வந்து அங்கே அந்த ஆர்ப்பாட் சைலண்டாக இருக்கணும் அதெல்லாம் இருக்கவே இருக்காது அந்த ஆர்பாட் எப்பவுமே ஒரு சத்தமாக இட் இல் பி ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆ அது பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜென்ரலாக செட்டில் பேசவே மாட்டேன் ஷீ கீப்ஸ் என்னென்னமோ வந்து ட்ரை பண்ணி பேசு என் கூட பேசு டெய்லி வந்து குட் மார்னிங் சொல்லு உனக்கு பேச வைக்கணும் பேச வைக்கணும்னு சொல்லி ஷி கீப்ஸ் கம்மிங் அண்ட் ஹாஸ்கிங் மீ ஸோ அது வந்து ஆக்சுவலி அது நல்லா இருக்கும் ஆமாம் அப்படின்னா எல்லாருமே வந்து பேசணுமே பழகணுமே அப்படின்ற அந்த ஒரு ஆஹா என்ன ஐ லைக் இட் வழக்கமாக ஹீரோ என்ன யாருக்குமே பேச மாட்டாங்க ஆட்டிடியூட் வைக்காம பாங்க அப்படின்னு ஒரு சில பேரை கேள்விப்பட்டிருக்கோம் பட் நிமிஸ்க்கு அவட மனசுக்கு கிரேட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் யார் நினச்சிட்டு பால் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் மாமனார் ஆமாம்

ஒருத்தர் அவருக்கு பிடிச்சி போச்சு இல்லை ஒருத்தர் வந்து அவர் பறகுறாரு அப்படின்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து பர்ஃபெக்டாக அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு ஹீ கீப்ஸ் ஒரு ஸ்மால் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணுறா அப்படின்னா வந்து இது மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ண பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபார்ம் முடித்ததுக்கப்புறம் இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை எனி டாபிக் யூ டாக் அண்ட் நீங்கள் உங்களை அது கமாண்ட் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாராட்டுவார் அண்ட் சேம் வே ஹீல் கிவ் அம்டின் இன்புட்ஸ் அது நம்மளுக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பட் அவர் வந்து இது மாதிரி இருக்கு பாரு அந்த ஷாட்ல நீ இப்படி பண்ண இதுல நீ இந்த மாதிரி பண்ண ஒரு வேரியேஷன் கொடுப்பல அப்படின்னு வந்து அந்த ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கான சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் திங் அப்படின்றது வந்து எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் மை சங்கன் கட்டிப்பிடிப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடடா அண்ட் மானஸ் ப்ரோ இதே மாதிரி என்டர்டைனிங்காக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அடுத்து எங்களுடைய ராகுல் ரவி ராகுல் ரவி மாத்திக்க வேண்டிய ரெண்டு விஷயம் அவர்கிட்ட இந்த விஷயம் பிடிக்காதுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறது பிடிக்காத விஷயம் அவ்வளோ நான் வந்து பழகினதுல வந்து ஒன்லி ஷார்ட் டைம்ல தான் நாங்கள் பார்த்துருக்கோம் பேசுனது வந்து இஸ் நாட் தட் ஹிஇஸ் சின்சியர் எல்லாமே இருக்கு மேபி என்ன சொல்றது எனக்கு இந்த மாதிரி மாட்டி விட்டீங்களே மேபி இதை மாத்திட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருப்பார் இந்த விஷயத்த அவர் மாத்திட்டு அவர் இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஆயிடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது இப்போ இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம் அவள் தான் இது இதுல இருந்து மாற வேணாம் அது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன் இப்ப இருக்கிறது வந்து ஹி இஸ் ஹீஸ் பர்ஃபெக்ட் அந்த மெயின் வந்து அவர் அவர் போடுற இருந்து அவர்கிட்ட சரி ஹீஸ் பர்ஃபாமென்ஸ் வைஸ் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அவர் வந்து ஹீஸ் நாட் ஓவர் டூயிங் ஸோ அது வந்து அது வரைக்கும் அந்த கேரக்டருக்கு என்னவோ அந்த இப்போ வந்து ஒரு பாவமாக அந்த ஒரு வீட்டு சர்வெண்ட் மாதிரி நான் வந்து அவரை வந்து ஆக்கியிருக்கேன் பப்ளூ சார் வந்து அவரோட சப்போர்ட்டை நான் கெயின் பண்ணி அவன் வந்து நீ வந்து ஒரு மூலையில் இருக்கணும் அப்படின்னு ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ஒரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு ட்ராக்கில் தான் வந்து இருக்கார் ஸோ பார்க்கும்போது அவர் அப்படி தான் இருக்காரு ஸோ இப்போ இருக்கிறத அதே இது வந்து நீ மாத்திக்காம இருந்தா அது வந்து தட் இஸ் ஓகே ஒன் மோர் அப்படின்னா வந்து வீட்டில் நிறைய தூங்கு ஸ்பாட்ல நிறைய தூங்காது ஆஹா இதை நாங்கள் எதிர்பார்த்தோம் அதாவது ராகுல் ரவி மாத்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வீட்டில் தூங்குங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தூங்காதீங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நம்ம மானஸ் சூப்பர் ப்ரோ ராகுல் இன்னும் இன்னொன்று சொல்லணும் ராகுல் வந்து இந்த தூங்குறது கூட ஓகே பட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது ஓர கண்ணில் என்னை பார்த்து எங்கே வந்து சிரிச்சிடானோன்னு சொல்லி என்னை சிரிக்க வைக்காமல் இருந்தால் அது போதும் ஷார்ட் போகிற கேப்பில் வந்து ரொம்ப பாவமாக என்னை பார்த்து அப்படின்னு அந்த கண் அந்த எக்ஸ்பிரஷன்லேயே வந்து இப்படி இப்படின்னு பண்ணி நான் எங்கே வந்து சிரிச்சிடணும் நானும் வந்து பட் நெகட்டிவ் அப்படின்றதுனால நான் வந்து அதனால நான் தப்பிக்கிறேன் நிறைய இடத்துல நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் இல்லாமல் சில இடத்துல வந்து நான் அது ஒப்பேற்றத்துக்கு கூட நான் வந்து ஏதோ ஒரு ஜோக்கில் அவங்க மூஞ்ச பார்த்தா சிரிப்பு வந்துச்சுன்னா அப்படின்னு சிரிக்கிறது அது நெகட்டிவா கன்வெர்ட் ஆகுது தவிர சில தான் வந்து அங்க ஸ்பாட்ல நடக்கிற அந்த ஜோக்குக்கே நான் வந்து நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் நீ என் கண்ணை பார்த்து நீ வந்து ஜாட காட்டாம இருந்தா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு ப்ளீஸ் ராகுல் இந்த நோட்ஸ் நீ எடுத்து வச்சுக்கோங்க அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து உங்க சீரியல் வைஃப் பிரீத்திக்காக ஆஹா இப்போ நீங்க அவங்களை இமிட்டேட் பண்ணி காட்டணும் லிமிட்டேட் ஆன்ஸ்க்ரீனோ ஆஃப் ஸ்க்ரீனோ ஏதோ அவங்க ஜென்ரலாக வந்து ஷீஸ்ரம் கூர்க் அதனால் அவங்க வந்து தமிழ் அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து பேச மாட்டாங்க அவங்க வந்து அந்த டிஃப்ரெண்ட் கன்னடா அந்த ஸ்லாங்லாம் பேசுவாங்க அவன் வந்தோன்னே என்னப்பா மனசு இது நம்மளுக்கு ஷாட்டி இல்லைல்ல இப்போ சாட்டி இல்லை ஒரே ஷக்கே ஆகுதுப்பா செக்கை செக்கென்னா என்ன இது ஒரே வேர்க்குதுப்பா வேர்க்குது ஸ்வெட்டிங் ஸ்வெட்டிங் ஓ செக்கனா அதுவா எங்கப்பா ஃபேன் போடு அப்படி இல்லை அப்படிதான் இல்லை நோயா இட்ஸ்னா இந்த உனக்கு சீன் நல்லா பிடிச்சிருக்கா இல்லைப்பா இப்போ இப்போ கல்யாணம் ஆகிடுது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ரொமான்ஸ் சீன்லாம் போயிடுமேப்பா ஐயோ ரொமான்ஸ்லாம் போயிடுவான் இது உண்மையிலேயே பிரீத்தி தான் சொன்னதா அதாவது அக்ஷிதா தான் சொன்னதா இல்லை நீங்களா சொல்றதா உண்மை ஆ உண்மை உண்மையா வந்தது சார் சந்தோஷ் கேரக்டர் நான் பண்ணீங்களான்ட்டு இப்போ என் மனசு ஃபீல் ஆகுது நைஸ் ப்ரோ ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன் வந்து ஆஃப் பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி காமிச்சிங்க சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அடுத்தபடியாக யாருன்னா மரகதம் அவங்களை நினைச்சிட்டு ஒரு பந்தை எடுக்கலாம் ஆஹா சிறப்பு ப்ரோ வேற லெவல் ப்ரோ மரகதம் மாதிரி நீங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிறீங்க சந்தோஷ் மீராவை கம்மியா இட போடாத இந்த மரகதம் வேற பிளான் வச்சிருக்கேன் நீ இப்போ ஜெய்சிகிருஷ்ணா ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு சந்தோஷம் ஓகே மரகதம் முதல்ல மந்திரம் போட்டு தான் நடிப்பாங்க போல இருக்குது ப்ரோ இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ வேற லெவலில் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதோட ஆஃப் ஸ்கிரீன் இன்னும் வேற லெவலில் அவங்க பண்ணுவாங்க போல இருக்குது நைஸ் சூப்பர் ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பால் தான் அந்த பால் நின்று எனக்கு தெரியும் யாருக்கு கூட தெரியும் இப்போ ஓகே அப்படியா யாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க எவ்வளோ இல்லை அவ்வளோ கஷ்டப்படாதீங்க உங்களை நினச்சிட்டு உங்களுக்காகவே ஒரு பால் எடுங்க மானஸே ஒரு பால் எடுக்கிறாரு எஸ் ரெட் கலர்

எப்படியோ சாரி சொல்ல போற எப்படியோ வந்து அது எதுவுமே பெருசா இடத்துக்கு போற ஏன் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு நீ வந்து ரியாக்ட் பண்ணலாமே அந்த ரியாக்ஷன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன்னா ஸோ அந்த நெகட்டிவிட்டி உள்ள இட் இஸ் ஆக்சுவலி பிளேயிங் அன் இம்பார்டன்ட் ரோல் ஸோ அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோவப்படுறது இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை வந்து என்ன சொல்கிறது அதான் புரிஞ்சிக்காமல் வந்து நான் வந்து வேற ஒரு மீனிங் இல்ல கன்க்ளூஷனில் வருது ஜம்பிங் டு சம் ராங் கன்க்ளூஷன்ஸ் அதை வந்து நான் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் ஓகே ஸோ கோவப்படுறதை போடுறத குறைக்கணுன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் இன்னும் அந்த கோவத்தை பார்க்கவே இல்லை அண்ட் மானஸ் அதை ஒரு ஃபேனா நீங்கள் ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டீங்க எங்களை ஸோ நாங்கள் என்ன கேட்கலான் இருக்கேனா பப்லு சார் மாதிரி எங்களுக்கு ஒரு 퍼ஃபார்மன்ஸ் மட்டும் பப்லு சார் எப்படி ஆக்சுவலாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை மாதிரி நடிச்சுக்கலாம் காமிங்க பப்லு சார் யா ஓகே ஆ சார் இப்போ யார்ட்டு நான் சார் பேசுகிறேன் சந்தோஷம் ஓகே சந்தோஷ நான் பேசுகிறேன் ரெடியா ரெடி ரெடி சார் நேற்று நேற்று எபிசோடு நான் டப்பிங் போயிருந்தேன் சார் அது வந்து சார் 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 டைரக்ட் சார் 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 டேக் போயிடலான் சார் சார் இல்லை சார் அப்படி இல்லை சார் நம்ம நேற்று எபிசோடு போயிருந்தேன் பாருங்க உங்கள் டைரெக்ட் டச்ன்றது அதில் தான் சார் அந்த க்ளோஸ் போயிட்டு அந்த ஆர் ஆர் வாசிச்சு அங்கே பாருங்க சார் கண்ணான கண்ணே சார் அவ்வளோதான் சார் சூப்பர் சார் அது சார் சார் நீங்க தான் சார் டேரக்டர் சரி ஓகே சார் ரெடி சார் சார் அப்புறம் சார் டேக் முடிச்சு பேசுறேன் சார் ரெடி அப்புறம் யார் இப்போ நான் சந்தோஷ சார் சந்தோஷ் இனிமேல் யூவா மீராட்டை நீ பேசக்கூடாது ஏன் கூட தான் வரணும் சார் என்ன சார் எனக்கு பெண்களே பிடிக்காதா சார் எப்போ பார்த்தாலும் யுவாவை கூட்டின்னு போகிறேன் சந்தோஷம் கூட்டின்னு போகிறேன் எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்களோடையே நான் ஏன் சார் நான் இருக்கேன் சார் வாட் சார் இப்போ பப்ளூ என்ன சார் சொல்லுங்க சார் இப்போ பப்ளூ என்ன சொல்லுங்க சார்